Hi guys, welcome to our channel EduCuts and முக்கியமா welcome to this TCS NQT course. இந்த NQT courseல வந்துட்டு நாங்க TCSல கேக்குற aptitude, அப்புறம் reasoning, அதுக்கு அப்புறம் verbal coding எல்லாமே வந்துட்டு கவர் பண்ண போறோம் தனித்தனி வீடியோஸ்ல. சோ இந்த வீடியோல as a part of the course நீங்க வந்து profit and loss அதை வந்துட்டு பார்க்க போறீங்க. அண்ட் இந்த வீடியோல நம்ம profit and loss அதை வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். சோ profit and loss வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்துட்டு profit and lossனா என்ன, அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, என்னென்ன ஃபார்முலா இருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமுக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். சம்ஸ் வந்துட்டு என்னென்ன டைப்பில் சம் கேட்பாங்க, எப்படி சம்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸுக்கு சொல்லிட்டு நான் சில சம்ஸ் கொடுக்குறேன். அந்த சம்ஸை நீங்களே போட்டு பார்த்துட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரியும் கான்செப்ட் என்ன. அந்த கான்செப்டில் கொஞ்சம் சம்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணுறதை பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே சொந்தமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக இந்த கோர்ஸில் இந்த இதில் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்குற சம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி டிசிஎஸ் இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த இதில் வந்துட்டு சொல்லித்தர போகிறோம். ஸோ அதனால் ரிப்பீட்டாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் என்கியூட்டில் ரிப்பீட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்காக இருக்கும். அண்ட் டிசிஎஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அதே மாடலில் நம்பர் மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், எல்லாமே நல்லா எல்லா கொஸ்டினும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ நம்ம கோர்ஸ்குள்ளே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் லாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான்னா, 200 ரூபீஸ் வந்துட்டு நான் ஒரு புக் வாங்குகிறேன். ஸோ அந்த புக்கை வந்துட்டு நான் ஒரு 250 ருபீஸுக்கு செல் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கரெக்டாக. 200க்கு ஒரு புக் வாங்குகிறேன் அண்ட் 250க்கு நான் அதை செல் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு 50 ருபீஸ். ஓகே, இப்போ நான் 200க்கு வாங்கின அதே புக்கை 100க்கு செல் பண்ணுறேன். ஓகேயா, 100க்கு செல் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா லாஸ் நடக்கும். ஸோ என்னோடய லாஸ் வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் 100. ஸோ 100 ருபி வந்துட்டு லாஸ். இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு போட்டுடலாம், இதுக்கெலாம் வந்துட்டு ஃபார்முலாங்கிறதே தேவையில்லை. சில இதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்துட்டு எஸ்பி, இது சிபி, எஸ்பி மைனஸ் சிபி அப்படி இப்படின்னு போட்டு ஃபார்முலாலாம் இதுக்கெலாம் எழுதியிருப்பாங்க. பட் நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபார்முலா எல்லாமே இதுக்கு. ஓகே, உங்களுக்கு இது கிளியராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு, இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ, 200க்கு வாங்கி 250க்கு விற்கும்போது 50 வந்துட்டு ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், 50 வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட்டாக 50 வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்து டிவைடட் பை அந்த பொருளோட விலை எவ்வளோ, 200 போட்டுக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பர்சன்டேஜ்னாலே 100னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ட்டு 100 வந்துட்டு நம்ம எப்பயுமே பர்சன்டேஜுக்கு மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, ப்ராஃபிட் என்னன்னு எழுதுங்க. கீழே எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோன்னு எழுதுங்க. இன்ட்டு 100 ஃபார் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இதை ஈஸியாக அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 அடுத்து இங்கே 25. ஸோ 25% கரெக்டாக, என்னோடய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு 25% கரெக்டாக. சிம்பிள். ஸோ இதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஸோ லாஸ் வந்துட்டு எவ்வளோ எனக்கு, லாஸ் பர்சன்டேஜ் அதே மாதிரி தான், லாஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. ஓகேயா, ஸோ 100 வந்துட்டு லாஸ். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 200க்கு வாங்கியிருக்கேன் கரெக்டாக, இந்த 200க்கு இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ 200 போட்டேன் கீழே. இன்ட்டு பர்சன்டேஜுக்கு நம்ம 100 போட்டு தான் ஆகணும், போட்டாச்சு. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோன்னா எப்பயும் போல 2, அடுத்து இதை அடிச்சு கொடுத்தோன்னா 50 வரும் எனக்கு கரெக்டாக. ஸோ 50 அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு 50. ஒரே நேரத்தில் ப்ராஃபிட்டும் லாஸும் வந்துட்டு வராது கரெக்டாக. 200 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு விற்றா ப்ராஃபிட்டு, 200 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றா லாஸு. ஸோ இந்த சினாரியோவில் இந்த இது நடக்குது அண்ட் இந்த சினாரியோவில் இந்த இது நடக்குது, அவ்வளோதான். இந்த பேசிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுனாலே நெக்ஸ்ட்டு நம்ம சம்முக்குள்ளே டைவ் பண்ணிட்டோம் உள்ளே போயிட்டோம்னாலே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு சம்ஸை வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பேசிக்ஸ் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே வந்துட்டு போயிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மை வந்து சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு பேசிக்ஸ் வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும்.
ஸோ கொஸ்டினை பாருங்கள். ஆல்ஃப்ரட் பைஸ் அண்ட் ஓல்டு ஸ்கூட்டர் ஃபார் ருபீஸ் 4700 அண்ட் ஸ்பெண்ட்ஸ் ருபீஸ் 800 ஆன் இட்ஸ் ரிப்பேர்ஸ். ஓகே, அது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஹி செல்ஸ் த ஸ்கூட்டர் ஃபார் ருபீஸ் 5800 ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ், நான் சொன்னேன் ப்ராஃபிட் பர்சன்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷனில், அதுதான் வந்துட்டு இந்த கெயின் பர்சன்ட். ஓகே, இப்போ வந்துட்டு அவர் 4700 செலவு பண்ணுறாரு வாங்குறதுக்கு, 800 வந்துட்டு இதுக்கு ரிப்பேருக்கு செலவு பண்ணுறாரு. ஸோ மொத்தம் வந்துட்டு அவரோட செலவு எவ்வளோ ஆகுதுன்னா 4700 + 800, கரெக்டாக 4700 + 800 வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5500. ஓகே, ஸோ 5500 வந்துட்டு செலவு பண்ணுறாரு அண்ட் விற்கிறதுக்கு வந்துட்டு 5800 விற்கிறாரு. ஸோ 5500 வாங்கி 5800 வந்துட்டு விற்கிறாரு. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு ப்ராஃபிட் தான் நடக்கும். எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வருது. நம்ம ஃபார்முலாவே தேவையில்லை, டைரெக்டாக மைண்டில் பார்த்தோன்னே டக்குன்னு அடிச்சிடலாம். போக போக நிறைய சம் சால்வ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நீங்கள் எழுதக்கூட தேவையில்லை, ஈஸியாக அடி போட்டுட்டு போயிடலாம். ஸோ இஸ் கெயின் பர்சன்ட் வந்துட்டு கேட்குறாங்க, அதான் எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எவ்வளோ கெயின் பர்சன்ட் ப்ராஃபிட் பர்சன்ட்னு என்ன சொல்லியிருக்கேன்னா, எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு 300. ஸோ நான் என்ன சொன்னேன்னா 300 என்ன ப்ராஃபிட்டோ அதை எழுதிடுங்க, எழுதிட்டு டிவைடட் பை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல 5500 வந்துட்டு செலவாக இருக்குது. ஸோ அந்த செலவானதை இதில் எழுதிடுங்க, 5500 போட்டுட்டு பர்சன்டேஜுக்குனா 100 போட்டு தான் ஆகணும். ஸோ 100. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டு இதையும் கேன்சல் பண்ணிட்டு இது வந்துட்டு 5 போகும். ஸோ 11 அண்ட் இது வந்துட்டு 5 போகும். எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் போகும். ஸோ 60/11 வரும். இது நான் வந்துட்டு 11 டேபிளால் போட்டேன் அப்படின்னா, சாரி நான் எதுக்கும் எடுத்து எழுதிடுறேன், கேன்சல் பண்ணது போக வந்துட்டு எனக்கு 60/11 கிடைக்குது. இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன், 60/11 வந்து கிடைக்குது எனக்கு கேன்சல் பண்ணதுக்கப்புறம். இப்போ அந்த 60/11 வந்துட்டு நான் 11 டேபிளால் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும். 11 டேபிளால் ரிமைனிங் 5 வரும், டிவைடட் பை 11 வரும், பர்சன்டேஜ் சொல்லிட்டு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 5 = 55, 55 + 5 = 60. ஸோ 5/11 பர்சன்ட்டுன்னு வரும். ஸோ இந்த இதோட ஆன்சர் வந்துட்டு பி, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் சம் வந்துட்டு பார்க்கலாம். செகண்ட் சம்மில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ மேன் பைஸ் எ சைக்கிள் ஃபார் ருபீஸ் 1400 அண்ட் செல்ஸ் இட் அட் அ லாஸ் ஆஃப் 15%. ஓகே, ஒருத்தர் சைக்கிள் வந்துட்டு 1400 இப்போ வாங்குறாரு, அதை விற்கும்போது 15% லாஸில் வந்துட்டு விற்கிறாரு. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த சைக்கிள். ஓகே, 1400 வாங்கிட்டு 15% லாஸில் விற்றுருக்காருனா கண்டிப்பாக 1400 கம்மியாக தான் வந்துட்டு விற்றுருக்காருன்னு அர்த்தம். ஸோ 4 ஆப்ஷனுமே 1400 கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஆப்ஷன் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல 1500 இருந்துச்சுன்னா நாம் அப்படியே அந்த ஆப்ஷன் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு 1400 கம்மியாக தான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஓகே, இந்த சம் வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, 15% வந்துட்டு லாஸாக இருக்குது, 15% வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 15% வந்துட்டு நம்ம 15/100 சொல்லிட்டு எழுதலாம், இன்டூ 1400. இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, 1400 15% வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்ட், எப்படின்னா 1400 10% வந்துட்டு எவ்வளோ 140. அதை நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரில் வந்துட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தான் வந்துட்டு கண்டுபிடிப்போம். 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா, 15/100 × 1400. ஏன்னா வந்துட்டு அதிலிருந்து தான் நம்ம 15% எடுக்கிறோம். ஸோ 15% of 1400 சொல்லிட்டு போட்டுடணும். போட்டுட்டு 00 கேன்சல் 00 கேன்சல், 15 × 14. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 வரும்னு நினைக்கிறேன், 210 வரும். ஸோ 210 வந்துட்டு லாஸ் அமௌண்ட்டு, லாஸ் வந்துட்டு 210 லாஸாக இருக்குது. ஸோ அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, 1400 வாங்கியிருக்காரு,
எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு விற்கும்போது 210. ஸோ 1400 ரூபாய்க்கு வாங்கி 210 ரூபா வந்துட்டு லாஸில் விற்றுருக்காரு. ஸோ -210 தான் அந்த இடத்துல வரும். 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 210 ரூபா கம்மியாக வச்சுருத்துருக்கேன் லாஸில். ஸோ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1190 நினைக்கிறேன், 1190 இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சராக இருக்கும். கேப்ஷன் இருக்குது அதுதான். இதுக்கெலாம் வந்துட்டு ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலானா நீங்கள் வந்துட்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கணும். பட் அதை விட இதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு மெத்தடு. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. 15% லாஸாக 15% கண்டுபிடிக்கிறது எப்படி? கண்டுபிடிச்சிட்டோம். 15% எவ்வளோ? 210 ரூபா லாஸாக இருக்குது. ஸோ எவ்வளோ வாங்கியிருக்காரு? 1400 ரூபா. 1400 ரூபாவில் 210 ரூபா லாஸாக இருக்குது. அப்போ எவ்வளோ விற்றுருக்காரு? இந்த காசு விற்றுருப்பார். ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸு தான். இந்த ஒரு காமன் சென்ஸில் நம்ம சால்வ் பண்ணாலே எல்லா சமயம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். என்ன கேட்டிங்கன்னா, ஆப்டிடியூடு வந்துட்டு ஒரு காமன் சென்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபார்முலா அப்பப்போ தெரியணும். ஃபார்முலா ப்ளஸ் காமன் சென்ஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா தான் ஆப்டிடியூடு சால்வ் பண்ண முடியும். வெறும் ஃபார்முலா தெரிஞ்சாலும் சால்வ் பண்ண முடியாது, வெறும் காமன் சென்ஸ் மட்டும் யோசிச்சு யோசிச்சும் சால்வ் பண்ண முடியாது. ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸில் வந்துட்டு இருக்கணும். ஓகே கைஸ், நம்ம ரெண்டு சம் பார்த்துட்டோம். மூணாவது சம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை பார்த்துடலாம். சப்போஸ் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் வந்துட்டு 250 ரூபா கொடுக்குறாரு. 250 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாரு. ஓகேயா, 250 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாரு. வாங்கி அதை விற்கிறப்போ 50% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. ஸோ 50% ப்ராஃபிட்னால் என்ன அர்த்தம்? 250ல 50% வந்துட்டு 125, கரெக்டாக? ஸோ அப்போனா நம்ம வந்துட்டு 125 ஆட் பண்ணோம்னா 375, கரெக்டாக? 250 வாங்கின விலை ப்ளஸ் ப்ராஃபிட் விலையை ஆட் பண்ணோம்னா, 50% ப்ராஃபிட் விலையை ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துட்டு 375. ஓகே, அண்ட் இதே இதை அவர் வந்துட்டு 50% லாஸில் விற்கிறார். அதே 50% லாஸில் விற்றாருன்னா என்ன பண்ணுவோம்? இந்த 255 -125 பண்ணுவோமா? ஏன்னா 50% வந்துட்டு 125. ஸோ -125 பண்ணுவோம், ஆன்சர் 125 வரும் நம்மளுக்கு. ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை 100% நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதை 150% எடுத்துக்கலாம். 150 அண்ட் இதை வந்துட்டு நம்ம 50% எடுத்துக்கலாம். ஓகே, எதுக்காக அதை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சம் பார்க்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், நம்ம தேர்ட் சம் வந்துட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, வென் அ பிளாட் இஸ் சால்ட் ஃபார் ₹18,700, த ஓனர் லாஸஸ் 15%. ஸோ ஒரு பிளாட்டை வந்துட்டு 18,700 விற்கும்போது ஓனர் வந்துட்டு 15% லாஸஸ் சந்திக்கிறாரு. ஓகே, ஸோ அட் வாட் ப்ரைஸ் must that plot be sold in order to gain 15%? ஸோ ஒரு பிளாட்டை 18,700 விற்கும்போது லாஸோடு விற்றுருக்காரு. அப்போனா அதை வாங்கும்போது அவர் வந்துட்டு 18,700 அதிகமான காசு தான் வாங்கியிருப்பார். ஓகே, எல்லாமே 18,700 அதிகமாக தான் இருக்குது, நாலு ஆப்ஷனுமே இங்கே. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு வேறு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கே நீங்கள் எல்லா நிறையா சம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன டெக்னிக்னா, நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு தெரியாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம 100% அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேயா, எவ்வளோ ரூபாய்க்குன்னு தெரியாது, 100%னு வச்சுக்கலாம். அடுத்து எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 18,700 விற்றுருக்காரு. ஓகே, 18,700 விற்கும் போது 15% லாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை 100 வச்சுட்டு இதை 85 எடுத்துக்கலாம், கரெக்டா? ஏன்னா 100 - 15 இந்த 100 - இந்த 15 85, அதனால் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 85% வந்துட்டு வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த இருக்குது. ஸோ 100%ஓட வேல்யூ வந்துட்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 100%ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மேலே எழுதிக்கணும். 100 / கீழே வந்துட்டு இந்த 85, இங்கே இருக்கிற இந்த 85 கீழே 85,
into 85 oda value enna 18700 inda technique vandu nareya sums vandu apply pannalam seri okay ipo nam cancel panni paakalam cancel pannomna vandu 717 varum inda 5 table la cancel pannomna 3 அதுக்கப்புறம் வந்துட்டு 7 அப்புறம் வந்துட்டு 40 நினைக்கிறேன் 3740 தான் வரும் ஓகே ஸோ இதை வந்துட்டு நம்ம 17 கேன்சல் பண்ணோம்னா 2 அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் 3 இருக்கும் அப்புறம் 2 அதுக்கப்புறம் 0 ஸோ 220 வந்துடும் ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 220 இன்ட்டு 100 இன்ட்டு இந்த 220 ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 22000 ஸோ இந்த மெத்தட் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பிளாட்டை வாங்கியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காருனா 22000 வாங்கியிருக்காரு எவ்வளோ விற்றுருக்காரு 18700 விற்றுருக்காரு ஸோ இந்த மெத்தட் மூலயமா நம்ம வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் இந்த ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினாருன்னு கேட்கல 15% லாபம் வைக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு விற்றுருப்பாருன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கும் வந்துட்டு இதே டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம 100 எடுத்துட்டோம் சரியா இதை 100 எடுத்துட்டோம்னா அப்போ வந்துட்டு 15% லாபம் வச்சு விற்கிறாரு அப்படின்னா அது வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா 115 நம்ம எடுத்துக்கலாம்ல ஸோ 115 எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் 100 வந்துட்டு வேல்யூ தெரியும் ஸோ 100 தெரியும் எழுதிடலாம் ஒரு நிமிஷம் நான் இதை அழைச்சிக்கிறேன் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகே இன்ட்டு 100 வேல்யூ என்ன 22000 ஸோ 22000 போட்டுடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் 220 × 115 ஸோ இந்த ஜீரோவை நம்ம இது பண்ணிட்டோம்னா எப்படி வரும்னா 1150 இதை நான் என்னோட டெக்னிக் வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன் 0 ஸோ இது நம்ம ஃபைனலாக பண்ணோம்னா 2500 வரும் 2530 வரும் ஆல்ரெடி இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ அதை சேர்த்தோம்னா 25300 வரும் இதுதான் ஆன்சர் இந்த இடத்துல இருக்குது ஓகே இப்போ இந்த டெக்னிக் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது என்னடா லூஸ் மாதிரி ஏதோ 85 போகிறான் ஏதோ 100 போகிறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்துட்டு பண்ணதை இன்னொரு ஒரு சம ஷார்ட்கட்டில் பண்ணுறேன் அதுவும் இந்த மெத்தடோட ஒரு வெர்ஷன் தான் அதை பண்ணேன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து அதுக்கு பண்ணணும் ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சம்மை பார்த்தோன்னே என்ன சொன்னேன்னா 85% வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ நான் சொன்ன மாதிரி 85 எடுத்துக்கோங்க 85% எவ்வளோ இருக்குது 18700 ஓகேயா நம்ம என்ன பண்ணோம்னா 100% வேல்யூ கண்டுபிடிச்சோம் அதுதான் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே அதனால் 100% காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சி 15% வந்துட்டு லாபத்தில் விற்கிறாருனா எவ்வளோன்னு சொல்லிட்டு 115% கண்டுபிடிச்சோம் கரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 100% வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை அது இல்லாமலே வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ 100% நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லை அது இல்லாமலே கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 115 வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணுமா அப்போ என்ன பண்ணணும்னா 115 சொல்லிட்டு மேலே எழுதணும் கீழே என்ன எழுதணும் 85 கீழே எழுதணும் மல்டிப்ளைட் பை 85 வேல்யூ என்ன 85 வேல்யூ வந்துட்டு 18700 ஸோ 18700 ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 25300 வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு ஸோ நம்ம இதை வந்துட்டு பண்ணணும்னா ஆல்ரெடி 17 வந்துச்சு அண்ட் இதையும் 5 டேபிளில் பண்ணலாம் இதை 5 டேபிளில் பண்ணோம்னா வந்துட்டு 3 அதுக்கப்புறம் வந்துட்டு 740 அண்ட் அகெயின் இதே வந்துட்டு 17 இருக்குது நம்ம இதில் பண்ணிட்டு போயிடலாம் 2 பேலன்ஸ் 3 அதுக்கப்புறம் மறுபடியும் 2 220 × 115 ஸோ அதே சம்மு தான்
நம்ம வந்துட்டு என்னென்னமோ பண்ணி 220 into 150 அப்பயும் மல்டிப்ளை பண்ணோம், அதே 220 into 150 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 25,300 தான் வரும். புரியுதா அந்த டெக்னிக்? வந்துட்டு 85% வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆன்சரில் வந்துட்டு 115%ஓட வேல்யூ கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ 115 மேலே போடு, 85 கீழே போடு, 85 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப 85 வேல்யூ போட்டு பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இது நீங்கள் தேவையில்லாமல் ஃபார்ம்லாம் அப்படி இப்படின்னு போட்டு ஏதாச்சும் இத்தனை பர்சன்ட் லாஸ் ஆகிருக்கு, எல் மைனஸ் சி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே ஈஸியாக அந்த சம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நீ இது மாதிரி நிறையா சம் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சம்லாம் பார்த்தோன்னே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம், நம்மளாவே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஹாய் காய்ஸ், மறுபடியும் நான் தான். ஓகே, நம்ம ஒரு 3 சம் சால்வ் பண்ணிட்டோம், 3 சம் சால்வ் பண்ணியிருக்கோம் அண்ட் பேசிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் சொல்லி கொடுத்தது, சில பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டவுட் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, பயப்படாதீங்க, மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங்கில் போங்க. உங்களுக்கு அது புரியலைன்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு புரிய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு கோர்ஸ் பார்க்குறோன்னா கண்டிப்பாக சில சமயம் தான் புரியும், சில பேருக்கு தான் புரியும். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா தைரியமாக மாற ஃபஸ்ட்லேருந்து கூட நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நீங்கள் கற்றுக்கிட்ட இதை வந்துட்டு செக் பண்ணணும், செக் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களால் எக்ஸாமில் ஆப்டிடியூட் போட முடியும், நல்லா போட முடியும், கான்ஃபிடென்ட்டாக போட முடியும். அந்த காரணத்துக்காக நான் ஒரு 2 சம் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுவேன். இப்போது அந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே சால்வ் பண்ணுங்கள், நெட்டில் பேச தேடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்காதீங்க, நீங்களே அந்த சம்மை வந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்த இதை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு நல்லா கரெக்டாக சால்வ் பண்ணிங்க, சில பேர் தப்பாக சால்வ் பண்ணிங்க, அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 2 கொஸ்டின் நான் டிஸ்பிளே பண்ணோடனே வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு அந்த 2 சமையும் சொந்தமாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், கரெக்டோ தப்போ, ஆன்சர் கரெக்டோ தப்போ என்ன வேணால் இருக்கட்டும், ஆப்ஷன் இருக்கிற ஆன்சர் வருதோ இல்லையோ நீங்களாம் சொந்தமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஆன்சர் சப்போஸ் கரெக்ட்னா நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கரெக்டான ஆன்சரை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன், என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன் கமெண்ட்டில். ஸோ இந்த கமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நம்ம நிறையா லேர்னிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ண மாதிரி நிறையா இது பண்ணலாம். சப்போஸ் உங்களோட தப்பை வந்துட்டு நான் திருத்துவேன், இல்லை வேறு யாராவது ஒரு யூசர் பார்க்குறாங்கன்னா அவங்களும் நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு நல்ல விஷயம். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் உங்களோட டவுட்டும் கிளியராகவும் எக்ஸ்ட்ராவாகவும் இந்த கோர்ஸை தாண்டி எக்ஸ்ட்ராவும் நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அந்த 2 கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுறேன், வீடியோவை மறக்காமல் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த 2 கொஸ்டின் வந்துட்டு இதுதான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் சம்மில் வந்துட்டு நான் 2 சம் வந்துட்டு உங்களை சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 2 சம்மை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள், தப்போ ரைட்டாக ஒரு ஆன்சரை வந்துட்டு போடுங்க. உங்களால் எப்போ முடியலையோ, எப்போ இதனால் சால்வ் பண்ண முடியலன்னு தோணுதோ அப்போ நீங்கள் ஹெல்ப் கேட்டு இந்த சம்மை வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான சம் தான், கொஞ்சம் ட்ரிக்கை யூஸ் பண்ணினா முடிச்சிடலாம். பட் செகண்ட் சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மிக்சர் அண்ட் அலிகேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும் ஆப்டிடியூடில், அதையே வந்துட்டு இவங்க லிங்க் பண்ணி இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்குறாங்க, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலன்னா வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களோட ஆன்சர்ஸை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் உங்களை இப்படி ஆன்சர் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்போ நம்ம ப்ராக்டிஸுங்கிற ஒன்றை வந்துட்டு பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு நம்மளால் கற்றுக்க முடியும். ஒரு சம் போட தெரிலனா கூட பரவாயில்ல, ஏதோ ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று பண்ணியிருக்கோங்கிற ஒரு இது இருந்தால் தான் வந்துட்டு ஆப்டிடியூட் வந்துட்டு வரும் நம்மளுக்கு. நம்ம சும்மா வீடியோ மட்டும் பார்த்தா வந்துட்டு வராது. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த கோர்ஸ்லேயே நடுவுலேயே இந்த மாதிரி ப்ராக்டிஸுக்கு வந்துட்டு சம்மெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து பண்ண சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு இந்த இதோட ஆன்சர் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன 2 சம்ஸை போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ 4th சம் வந்துட்டு சொல்லித்தரேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு பேசிக்ஸான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் தான் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டைன் ஸ்டோர் த ப்ராஃபிட் இஸ் 320% சாரி த ப்ராஃபிட் இஸ் 320% ஆஃப் த காஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரியா? ஆனால் காஸ்ட் எவ்வளோ ரூபான்னு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பளம்லாம் வெறும் பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, விலை வந்துட்டு அது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த சம்பளம் எல்லாமே இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காருப்பான்னு சொல்லிட்டு விலையை கொடுத்துருவாங்க. இவங்க விலையே கொடுக்க மாட்டாங்க, மொட்டையாக காஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா 100 அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு காஸ்ட்டாக எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு டெக்னிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 100 சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ 100 வந்துட்டு நான் வந்துட்டு காஸ்ட்டு ப்ரைஸ் அந்த பொருள் வந்துட்டு வாங்கியிருக்காரு, ஓகேயா 100 நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ப்ராஃபிட் இஸ் 320% சொல்கிறாங்க. ஸோ 100 நான் பொருள் வாங்கியிருக்கேன், 50% லாபம் வச்சு வைக்கிறேன்னா என்ன 50 வந்துட்டு கூட விற்பேன். இப்போ 320 ப்ராஃபிட்டு சாரி 300% ப்ராஃபிட்னா 320% ப்ராஃபிட்னா 320 கூட விற்றுருக்காரு. ஸோ 420 வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கரெக்டாக 100 வாங்கி 320% ப்ராஃபிட்டில் விற்காருனா 420 விற்றுருக்காருன்னு அர்த்தம். ஓகேயா இது வரைக்கும் புரிஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ காஸ்ட் இன்க்ரீசஸ் பை 25% பட் செல்லிங் ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். காஸ்ட் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100 25% எவ்வளோ 25. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட்டோட விலை என்ன 100 வாங்கினா தான் 125 வாங்குறாருன்னு அர்த்தம். ஸோ காஸ்ட் 25 வந்துட்டு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 25 ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ரிமைன்ஸ் தான் கான்ஸ்டன்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 420 அப்படியே இருக்குது. ஓகே அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் த ப்ராஃபிட். ஓகே நான் இவங்க வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் கேட்குறாங்க, ப்ராஃபிட் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னா புதுசாக ஒரு விலை வந்திருக்கு 125 வந்திருக்கு, 420 அதே 420 விற்கிறாங்க, 125 புதுசாக வந்திருக்கு. ஸோ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே நம்ம ப்ராஃபிட்டாக என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு 420, அப்போ 420 போடுங்க மைனஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு 125 போடுங்க. ஓகேயா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு என்ன வரும்னா 295 வரும் கரெக்டாக. ஸோ அந்த 295 வேல்யூ வந்துட்டு ப்ராஃபிட். ஓகே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்கல, இந்த இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்களா. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் என்ன சொல்லியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை எடுத்து எழுதணும். என்ன ப்ராஃபிட் வருது 295, அப்போ 295 எழுதலாமா எழுதலாம். ஓகே ஸோ 295 சொல்லிட்டு எழுதியாச்சு. அதுக்கடுத்து எப்போ நான் என்ன சொல்லுவேன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாரோ அதை தான் இந்த இடத்துல போட சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல வந்ததுனால இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே செல்லிங் ப்ரைஸ் 420 வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எழுதணும். ஓகேயா எப்பயுமே பர்சன்டேஜ்னா 100. ஸோ 100 அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம வந்துட்டு 420 சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஏன்னா வந்துட்டு அந்த சம்மில் அவங்க செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பர்சன்டேஜுக்கு. ஸோ 00 கேன்சல் ஆயிரும். இதை 2 டேபிளில் போட்டிங்கன்னா 21 வருமா, அண்ட் இதை 2 டேபிளில் போட்டிங்கன்னா 5 வரும். ஸோ 21 நம்ம இதை இதாச்சும் கேன்சல் பண்ணோன்னா 1 வரும், அப்புறம் 85 வரும். ஸோ 4 வரும், 14 something போயிட்டே இருக்கும். ஸோ 14 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 14 × 5 தான் வந்துட்டு ஆன்சர். 14 × 5 வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 70. ஸோ 70 தான் வந்துட்டு ஆன்சர், 70 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இந்த சம்மை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு கொஞ்சம் புது மாடல் பார்த்துருக்கோம். காஸ்ட்டே கொடுக்காம கொடுத்தாங்கன்னா காஸ்ட்டே கொடுக்காமல் மொட்டையாக கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வழக்கமாக நம்ம கீழே வந்துட்டு டினாமினேட்டரில் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் தான் போடுவோம். இந்த சம்மில் புதுசாக செல்லிங் ப்ரைஸும் போடணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே கைஸ் நம்ம இப்போ 5th சம்மக்கு வந்துட்டோம். ஸோ 5th சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆர்டிகல்ஸ் வேர் பாட் அட், சம் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 6 articles அட் ₹5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 6 articles 5 வாங்கியிருக்காங்க. ஸோ 5 ₹5 6 articles வாங்கியிருக்காங்க ரைட்டா. ஸோ 6 artன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். அப்புறம் விற்கும்போது 5 articles 6 வந்துட்டு விற்றுருக்காங்க. ஸோ 6 5 articles வந்துட்டு விற்றுருக்காங்க. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான க்வெஸ்டினா நம்ம க்வெஸ்டின் இப்படி எழுதி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எழுதினாலே பாதி சமம் வந்துட்டு முடிக்கிற இது வந்துட்டு வந்துடும். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5 ₹6 வாங்கியிருக்காங்கன்னா
ஒரு ஆர்டிக்கல் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு போடலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டிக்கல் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 10 ரூபாய்க்கு 2 பேனா வாங்குகிறேன், ஓகேங்களா? 2 பேனா வாங்குகிறேன். அப்போ ஒரு பேனாவோட விலை எப்படி கண்டுபிடிப்பேன்? 10/2 கண்டுபிடிப்பேன். 10 ரூபாயை மேலே போடுவேன், கீழே வந்துட்டு 2 போடுவேன். அப்புறம் இந்த இடத்துல எதை மேலே போடணும்? 5 மேலே போடணும், 6 கீழே போடணும், கரெக்டாக? உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வருதா? இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட சொந்த எக்ஸாம்பிள் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, அது ரஃப்புக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு செல் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்டிக்கலை செல் பண்ணும்போது இதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துடலாம். ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கின பெண்ணை வந்துட்டு 15 ரூபாய்க்கு வந்துட்டு செல் பண்ணுறேன், 2 பேனாவை அப்படின்னா என்ன போடுவேன்? 15/2 போடுவேன், கரெக்டாக? இதில் எதில் எதை மேலே போடுறேன்? ருப்பீஸை தான் மேலே போடுறேன், டினாம் நியூமரேட்டரில். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 6 மேலே போடணும், கரெக்டாக? கொஸ்டின் வந்துட்டு கஸ்டமர் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக கேட்குறனால தான் எதை மேலே போடணும் எதை கீழே போடணும்னு நம்மளுக்கு தெரியல. ருப்பீஸை வந்துட்டு மேலே போடணும், ஸோ ருப்பீஸை மேலே போட்டாச்சு, இதை கீழே போட்டாச்சு. ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 1.2 கிடைக்குமா? ஸோ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆர்டிக்கலை 1.2 ருப்பீஸுக்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்காரு. இப்போ இதை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சி இவங்க கெயின் பர்சன்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கெயின் பர்சன்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5/6, இந்த 5/6 வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கணும் இப்போ. ஸோ 6/5 போட்டோம்னா 0.8 வரும். கொஞ்சம் நம்ம கரெக்டான கால்குலேஷனாக போடணும், அதனால் நான் இன்னொரு வாட்டி கூட எடுக்கிறேன். ஸோ 0.83 கிட்டே வரும். ஸோ ஒரு ஆர்டிக்கலோட விலை 0.83, அதை விற்கும்போது அவங்க வந்துட்டு 1.2 விற்கிறாரு. ஸோ 0.83 வாங்கியிருக்காரு, 1.2 வந்துட்டு விற்கிறாரு. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நான் எதுக்கும் இன்னொரு வாட்டி எழுதிடுறேன். 0.83 வாங்கியிருக்கிறாரு, 1.2 விற்றுருக்காரு. ஸோ ப்ராஃபிட்டாக என்ன பண்ணணும்? எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு மைனஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு போட்டால் போதும். ஸோ 0.13 இது போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.37 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலோட ப்ராஃபிட் விலை. நம்மள்கிட்ட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜில் நான் சொன்ன மாதிரி 0.37 மேலே போடுங்க, டிவைடட் பை எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கலை 0.83, அதை கீழே போடுங்க. அண்ட் மல்டிப்ளை பண்ணுறப்போ 100 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி போடலாம்னா, இது 37/0.83 போடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் அதை கால்குலேஷனே பண்ணாமலே வந்துட்டு ஆன்சர் 44 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 37/1 என்எல், 37 கரெக்டாக? இப்போ 37/0.83 இருக்குது. அப்படின்னா அதோடய ஆன்சர் கண்டிப்பாக 37 மேலே தான் வந்துட்டு இருக்கும், கரெக்டாக? 37 மேலே தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஆப்ஷனை பாருங்களேன், 4 இது ஒன்று மட்டும்தான் 37 மேலே இருக்குது. ஸோ நான் இந்த இதை சால்வ் பண்ணி 44 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இது சால்வ் பண்ணால் எப்படியும் 37 மேலே தான் வரும். ஸோ இது ஒன்று தான் 37 மேலேன்னு சொல்லிட்டு நான் ஆன்சரே போட்டுட்டு போயிடலாம். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த சம்மெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டும் கூடவே சேர்ந்து கற்றுக்குவீங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்துட்டு கடைசி சம்முக்கு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற கடைசி சம்மு. இந்த சம நம்ம பார்த்துடலாம். 6th என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் புக்ஸ் பாட் அட் ப்ரைஸஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 200 to 350. ஓகே, ஸோ 200 to 350 வந்துட்டு புக்கோட விலை வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஒரு சீசனல் ப்ரைஸ் மாதிரி, இப்போ மாம்பழம்லாம் ஒரு சீசனில் ஒரு விலை விற்கும், இல்லைன்னா வேறு விலை விற்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. 200 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் வாங்குகிற விலை, காஸ்ட் ப்ரைஸ் சிபி.
ஆர் சால்ட் அட் ப்ரைசஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் இது வந்துட்டு விற்கிற ப்ரைஸோட ரேஞ்சு தான் இப்போ சொல்கிறாங்க. என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 to 425. ஸோ 300 to 425 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்ன க்வெஸ்டினோ அதை புரிகிற மாதிரி வார்த்தையாக புரிகிற மாதிரி ஒரு இதில் நீங்கள் இப்படி எழுதிட்டீங்கனாலே பாதிசமாக சால்வ் பண்ணுற தைரியம் வந்துடும். அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் தட் மைட் பி மேட் இன் செல்லிங் 8 books. ஸோ இவங்க வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ப்ராஃபிட் தான் வந்துட்டு கேட்குறாங்க. அதுவும் 8 bookஓட ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஓகேயா, 8 bookஓட ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம் எப்படின்னா, அதுவும் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க என்ன இதில் இன்டைரக்டாக மீன் பண்ணுறாங்கன்னா கிரேட்டஸ்ட்டு பாசிபிள் ப்ராஃபிட். கிரேட்டஸ்ட்டு ப்ராஃபிட் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை கம்மியான விலையில் வாங்குறேன், ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வாங்கி அதிகமான விலை இருக்கிறதுல எது அதிகமான விலையோ அந்த விலையில் விற்கிறேன். அப்போ தான் வந்துட்டு என்னால் கிரேட்டஸ்ட்டு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ப்ராஃபிட்னா என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 425 ரூபா, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம், 425க்கு விற்றுருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 200க்கு வாங்கியிருக்கோம், கரெக்டாக. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராஃபிட். நம்ம ஆல்ரெடி நிறைய விதம் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தனால இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது நம்ம இது பண்ணோன்னா ஆன்சர் வந்துட்டு 225 வரும். ஸோ 225 வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட், கரெக்டாக. ஸோ 225 வந்துட்டு என்னோடய ஒரு புக்கோட ப்ராஃபிட், ஒரு புக்குக்கு 225 வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட். ஆனால் க்வெஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா 8 books நான் என்ன ப்ராஃபிட்டை வந்துட்டு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், ஒரு புக்குக்கு 225 ரூபானா 225 x 8 போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சரில் இருக்கிற ஆப்ஷன் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ 225 x 8 போடுவோம், என்ன வரும், 40 16 20 16 18. ஸோ 1800 வந்துட்டு ஆன்சர் வருது, இருக்க ஆப்ஷனும் சந்தோஷம். ஸோ கரெக்டாக பண்ணியாச்சு, 1800 தான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த சம நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ கிரேட்டஸ்ட் பாசிபிள் ப்ராஃபிட்டு ரேஞ்சிங் ஃப்ரம் 200 to 350 என்னமோ இருக்கும். சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து எழுதிட்டு என்ன க்வெஸ்டினில் கண்டுபிடிக்கணும், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு காமன் சென்ஸை திங்க் பண்ணினாலே அசால்ட்டாக இந்த சம சால்வ் பண்ணிட்டு. இந்த சம வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குன்றனால இதில் போட்டேன். ஆனால் இது ஆக்சுவலி ரொம்ப 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 ஈஸியான சம தான். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ப்ராக்டிஸ் சம்ஸு. ஸோ ஆல்ரெடி நான் 2 sums ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 sums வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். 2 sums ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் போடும்போது ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர்னால் 1 போட்டு அதோட ஆன்சர், 2 போட்டு அதோட ஆன்சர் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு எந்த சமுக்கு எந்த ஆன்சர்னு எனக்கு புரியும். அண்டு இந்த இதில் பாருங்களேன், இந்த ஃபார்மர் பாட் இந்த சம்மு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், 5 ருபீக்கு 5 article 6 ருபீன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஏதோ ஒன்று பார்த்தோம். அது மாதிரி தான் இது கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த சம்ம பாருங்களேன், த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 articles இஸ் சேம் அஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் X articles என்னென்னமோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டடான சம்மு. நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு சம்மு இருக்குன்னா உங்களுக்கு புரிகிற வாரத்தில் வந்துட்டு ஒரு இதில் இது வந்துட்டு 25 இது இப்படி வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு என்னத்தினாலும் எழுதுங்க. உங்களுக்கு என்ன அந்த சம்மில் இருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை எழுதுங்க. அதை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணுற மைண்ட் வந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் 6 sums, அந்த 6 sums சொல்லி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கே வந்துட்டு எப்படி இந்த கோர்ஸை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, டக்குன்னு முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ நீங்கள் இந்த 4 sums வந்துட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் பாருங்கள். அண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 4 sums மட்டும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு சாம்பிளுக்கு 4 sums கொடுத்துருக்கேன். நீங்கள் சும்மா போங்க, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போங்க, போயிட்டு ஒரு 10-20 sums இருக்கும் சும்மா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நீங்களாம் ட்ரை பண்ணி போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி தடுமாறுவீங்க, போக போக சூப்பராக வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்கள் எப்போ வந்துட்டு கம்ஃபர்டபுளாக சால்வ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் வந்துட்டு சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இந்த டாப்பிக்கில் நான் நல்லா பண்ணுவேன் கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நெக்ஸ்ட் டாப்பிக்கு வந்து மூவ் ஆகுங்க. இதுதான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லுவேன்.
அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சம்ஸ் வந்துட்டு வேணும், எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ்லாம் வந்துட்டு கொடுங்க, இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ்லாம் கொடுங்க, இது மட்டும் எனக்கு போதாது, நான் வெப்சைட்டில் போய் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரல, நீங்களே எங்களுக்கு சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு லிங்க் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோலையே. நீங்கள் அப்படி நிறையா பேர் சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு இன்னும் நிறையா டிசிஎஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்காக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புரியலைனாலும் நான் சொல்லிக் கொடுத்த டுட்டோரியலை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், நடுவில் நடுவில் பாருங்கள், உங்களுக்கு எதில் ஸ்டக் ஆகுறீங்களோ அங்கே போய் பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே நாங்கள் நிறையா டுட்டோரியல்ஸ் வந்துட்டு போட போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் டுட்டோரியல் ஆப்டிடியூட்டில் போடுறோமோ அதை மறக்காமல் போய் பாருங்கள். எல்லா டாப்பிக்குக்கும் நாங்கள் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். என்கியூடியில் வந்துட்டு ஜெயிங்க, ராக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், பை.